सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः यम प्रव्रजन्तम अपेतम अनुपेतम अपेत कृत्यम द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूत हृदयं मुनिम आनतोस्मि। मेनिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं कलौ पठनात् श्रवणात् सद्यो वैकुंठ फलदायकं सप्ताहेन श्रुतं चैतत् सर्वथा मुक्तिदायकं सनकाद्यैः पुरा प्रोक्तं नारदाय दयापरैः यद्यपि ब्रह्म संबंधात् श्रुतं एतत् सुरर्षिणा सप्ताह श्रवणविधिः कुमारैः तस्य भाषितः। शौनक उवाच लोक विग्रह मुक्तस्य नारदस्य अस्थिरस्य च विदिश्रवे कुतः प्रीतिः संयोगः कुत्र तैः सह। सो इवर शौनकर शौनक मुनिवर सूतर्ट केकरर सूतर முதல்ல வந்து சனகாத்யைஹி புரா புரோக்தம் நாரதாய தயாபரைஹி சனத்குமாரர்கள்லாம் வந்து நாரதருக்கு முன்னாடி ஒரு தயை கூர்ந்து இந்த கதையை சொன்னா அத வந்து சப்தாக விதியை சொன்னா பிரம்மன் பேர்ந்து முதல்ல கேட்ட அந்த நாரதர் பிரம்ம சம்பந்தாது ஸ்ருதம் ஏதது சுரர்ஷினா நாரதர் வந்து பிரம்மனிடத்திலிருந்து கேட்டதை இவர்களிடத்திலிருந்து அந்த சப்தாகத்துக்குள்ள அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைய சனத்குமாரர்கள் வந்து இவருக்கு கூறினார். அப்ப சௌனகர் கேக்குறாரு இது என்ன ஒரு சூழ்நிலையில நாரதருக்கு சனத்குமாரர்கள் இந்த மாதிரி ஒரு விதிய சொன்னா நாரதருக்கு என்னத்தினால இந்த மாதிரி ஒரு பிரீத்தி ஏற்பட்டது? லோக விக்கிரக முக்தஸ்ய உலகத்தை விட்டு ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகள்லாம் வந்து அதை தாண்டி அப்பாற்பட்டவரான அந்த நாரதர் எப்பொழுதுமே சுத்திண்டே இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் நிலை பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய நாரதருக்கு இப்ப ஏற்பட்ட விதி ஸ்ரவே பிரீத்திஹி குதஹ இந்த ஒரு சப்தாக விதியை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிரீத்தி அவருக்கு எங்க இருந்து வந்தது என்னத்தினால வந்தது? தைஹி சஹ சம்யோகா குத்ர எங்க இந்த சனத்குமாரர்களை எங்க பார்த்தார் அப்படிங்கறது கேட்டார். இதோட முடிச்சோம். அதுக்கு சூதர் பதில் சொல்றார். சூத உவாச்ச அத்ரதே கீர்த்தயிஷ்யாமி பக்தியுக்தம் கதானகம் சுகேன மம யத் புரோக்தம் ரஹஹ சிஷ்யம் விசாரியச்ச அத்ரதே கீர்த்தயிஷ்யாமி பக்தியுக்தம் கதானகம் இந்த ஒரு கதை கதானகம்ங்கிறது வந்து அந்த கதானகன்னு போடுறச்சு அது ஒரு சிறுகதை மாதிரி இதிகாசம் இல்லாத ஒரு விருத்தாந்தம் ஃபுல் கதை இல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு எபிசோட் மாதிரி அந்த ஒரு சிறுகதையை பக்தியுக்தம் பக்தி கூர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு கதையை தே உனக்கு அத்ர இங்கு ஆர் இப்பொழுது கீர்த்தயிஷ்யாமி கீர்த்தயதிங்கிற அந்த தாத்து வந்து சம்சப்தனே அதாவது கூறுகிறது வெறும் கீர்த்தனம் செய்யறதுன்னு மாத்திரம் இல்லாமல் இன்னொருத்தரை வந்து புகழறதுங்கிறதுக்கும் சொல்லலாம். அதே கீர்த்தயிஷ்யாமிங்கிறச்சு நம்ம வந்து உடனே கீர்த்தனம் அப்படிங்கறதே மனசுல நிக்கும். இந்த இடத்துல வந்து வதாமிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் வக்ஷ்யாமி. சோ அத்ர இங்கு இப்பொழுது தே உனக்கு அப்படின்னா அந்த இடத்துல தேங்கிறது சௌனகருக்கு சூதர் சொல்லக்கூடியது. நான் உனக்கு இப்ப சொல்றேன் யார்டேர்ந்து இந்த கதையை கேட்டேன்னா சுகேன மம எது புரோக்தம் சுகாச்சாரியரினால் மம எனக்கு எந்த ஒரு கதானகம் கதையானது புரோக்தம் முன்பு கூறப்பட்டதோ அவர் எப்படி எனக்கு சொன்னார்னா சிஷ்யம் விசாரியச்ச என்ன வந்து அவர் ஒரு சீடனாக எண்ணி என்ன வந்து சிஷ்யன்னு எண்ணின காரணத்தினால சுகேன சுகாச்சாரியரால் மம எனக்கு எது எந்த ஒரு கதையானது ரஹஹா புரோக்தம் ரஹஹா ரகசியமாக ஏகாந்தத்தில் கூறப்பட்டதோ அந்த பக்தி யுக்தம் யுக்தம் கதானகம் அந்த பக்தி பூர்வமான ஒரு கதையை தே உனக்கு இங்கு கீர்த்தயிஷ்யாமி கூறுகிறேன். சோ என்ன வந்து சிஷ்யராக ஏத்துண்டு சுகரால என்ன ஒரு கதை கூறப்பட்டதோ ஏகாந்தத்தில்
அந்த கதையை இப்பொழுது உனக்கு நான் கூறுகிறேன். அந்த கதை எப்படி இருக்குன்னா பக்தி பூர்வகமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ரைட்டா? அடுத்தது எங்க சொன்னார் அப்படின்னு கேட்டார் இல்லையா, சௌனகர் கேட்ட கேள்வி வந்து குத்ர தைஹீசகா சங்கமஹா, எங்க வந்து சனத்குமாரர்களோட கூட ஒரு சங்கமஹா சேர்க்கைங்கிறது ஏற்பட்டது, எங்க இவா ரெண்டு பேரும் மீட் பண்ணா அப்படிங்கறத கேட்டார். ஏகதாஹி விஷாலாயாம் சத்வாரு ரிஷயோமலாஹா சத்சங்கார்த்தம் சமாயாதா ததுருஷுஸ் தத்ர நாரதம். ஏகதா விஷாலாயாம், ஏகதாஹி விஷாலாயாம் சத்வாரஹா ரிஷயஹா அமலாஹா சத்சங்கார்த்தம் சமாயாதாஹ ததுருஷுஹு தத்ர நாரதம். ஏகதா ஒரு சமயம் சத்சங்கார்த்தம், ஒரு சத்சங்கத்துக்காக நல்ல ஒரு சேர்க்கை வேணும், எல்லாரும் கூடி அங்க வந்து பகவத்விஷேகமான ஒரு பேச்சுகள் நடக்கக்கூடியதுக்கு வந்து சத்சங்கம்னு பேரு. அந்த சத்சங்கத்திற்கு ஒரு முறை இந்த நான்கு ரிஷிகளும் சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர், சனகர், இந்த நாலு ரிஷிகளுமே அமலாகா ரொம்ப பரிசுத்தமானவர்கள். அந்த ரிஷிகள் விஷாலாயாம், விஷாலாங்கிற ஒரு நகரம் வந்து பத்ரிகாசிரமம், பத்ரியதான் வந்து விஷாலான்னு சொல்வா. இது வந்து இதெல்லாம் வந்து புண்ணியஸ்தலங்கள். இதுல வரும் சௌந்தர்ல அறியில விஷாலா கல்யாணி ஸ்புட ருச்சிர் அயோத்யா குவலையை கிருபாதாராதாரா கிமபி மதுரா போகவதிகான். அம்பாளுக்கு வந்து எல்லா புண்ணியஸ்தலங்களும் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபமாக சொல்றது. சோ விஷாலா, விஷாலாங்கிறது பத்ரிகாசிரமம். ஏகதா ஒரு முறை விஷாலாயாம் பத்ரியில் சத்வாரஹா நான்கு அமலாகா பரிசுத்தமான, இங்க வந்து பரிசுத்தமான சௌச்சம் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல பிரம்மன் அவித்யை போய் மாயா, மாயாவினால ஏற்படக்கூடிய எந்த ஒரு மலினமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அடைந்த ஒரு ரிஷிகள்னு அர்த்தம் அமலாகாங்கிறச்சு. சோ பிரம்ம தத்துவத்துல நிலைச்சு தளர்ச்சு இருக்கக்கூடிய ரிஷிகள் நான்கு பேரும் சத்சங்கார்த்தம் விஷாலாயாம் சமாயாதாஹா, சத்சங்கார்த்தம் சத்சங்கத்திற்காக விஷாலாயாம் விஷாலா என்ற நகரத்திற்கு சமாயாதாக வந்து சேர்ந்தார்கள். தத்ர அங்கு, எங்கு விஷாலாயாம் அந்த இடத்தில், அந்த சத்சங்கத்துக்காக வந்திருக்கிற அந்த இடத்துல நாரதம் ததுருஷு நாரதரை பார்த்தார்கள். சோ ஒரு சமயம் விஷாலா என்ற நகரத்திற்கு இந்த நான்கு சனகாதி ரிஷிகளும் சாதுக்களும் வந்தார்கள். அப்பொழுது அங்கு நாரதரை பார்த்தார்கள். அப்போ இப்ப இப்பதான் நம்மளோட அந்த ட்ரீ சொன்னேனே, கான்வர்சேஷன் ட்ரீ மாதிரி போட்டுக்கணும். சோ இது வரைக்கும் நமக்கு என்ன சூத்தர் சௌனகருக்கு சொல்லிட்டு இருக்கிறது, அப்போ சுகாச்சாரியர் எனக்கு சொன்ன கதைய நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சு. அது வந்து ஓபன் கோட்ஸ் மாதிரி ஆரம்பிக்கணும் அங்க. சோ இந்த இடத்துல ஏகதாகி விஷாலாயாம் சத்வாரஹா ரிஷயோமலாகாங்கிறது சுகாச்சாரியர் சொன்ன கதையை இவர் இங்கு கோட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ரிஷிகளும் நாரதரும் எங்க மீட் பண்ணாங்கிறது வந்துருச்சு. அப்போ அந்த ரிஷிகள் நாரதரை பார்த்த உடனே என்ன கேள்வி கேட்டா அப்படின்னு இப்போ அடுத்தது வந்து குமாரர்கள் கேட்டது. சோ கதை சொல்றச்சு நமக்கு எப்பவுமே வந்து கதை தத்ரூபமா நடக்கிற மாதிரி நமக்கு கண் முன்னாடி கொண்டு வரணும். அதுதாங்க, அதனாலதான் நேர குமாராக ஊச்சுகு அவா சொன்னா இவா சொன்னா அப்படின்னு விட்டு டைரக்ட் ஸ்பீச்சா அதை சொல்றது, அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறது கிடையாது. சோ அதனால குமாராகா ஊச்சுகு அந்த சனத்குமாரர்கள் சொன்னா கதம் பிரம்மன் தீனமுகா குதச்சிந்தாதுரோ பவான் துவரிதம் கம்யதே குத்ர குதச்ச ஆகமனம் தவ. கதம் பிரம்மன் தீனமுகா குதஹ சிந்தா ஆதுரஹா பவான் துவரிதம் கம்யதே குத்ர குதஹ ச ஆகமனம் தவ. எங்கேயோ வந்து நாரத முனிவர் வந்து ரொம்ப ஒரு கவலையோட இருக்கார், ரொம்ப பரிதாபமான ஒரு முகத்துடன் இருக்கார். அதுக்கப்புறம் எங்கேயோ அவர் வந்து ஃபாஸ்டா போயிட்டு, எங்க இருந்தோ ஃபாஸ்டா வர்றார், எங்க இருந்தோ போகிறார் வேற. இது என்னன்னு இவாளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அதனால இந்த சனத்குமாரர்கள் கேட்கிறார், ஹே பிரம்மன்னு, பிரம்மன்னுங்கிறச்சு பரம்பொருளை அறிந்தவர் பிரம்மன்.
மாயாரஹிதமாக அது எதுக்கு அட்ரஸ் பண்றச்சையே அவரை குறிப்பிடுறச்சையே நாரதரை வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்றதுனால என்னன்னா உங்களுக்கும் அந்த பிரம்மஸ்வரூபம் பிரம்ம ஜானம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா மாயா ரஹிதம் மாயைங்கிறதுனுடைய ஒரு இதுவே கிடையாது அப்போ கதம் தீனமுகா எதுக்காக இப்படி ஒரு ஒரு பரிதாபமா இருக்கேள் பாக்குறதுக்கு உங்களுடைய முகம் ஏன் இப்படி ஒரு தைன்யத்தோட இருக்கணும் கவலையே இருக்க கூடாதோ இல்லையோ சிந்தா ஆதுரகா வேற மேல வெறும் ஒரு முகம் மட்டும் வாடி இருக்குங்கிறது இல்ல கவலையினால தவிக்கிற மாதிரியும் இருக்கே அப்படின்னு கேக்குறா ஒருத்தர் சோ குதஹா எந்த காரணத்தினால சிந்தா ஆதுரஹா பவான் பவான் தாங்கள் சிந்தா கவலையினால் ஆதுரஹா தவிக்கிறவராக எப்படி இருக்கீர் எதுக்காக அதுக்கப்புறம் குத்ர துவரித்தம் கம்யதே எங்க இவ்வளவு துவரித்தம்னா சீக்கிரம் குத்ர எங்கு துவரித்தம் சீக்கிரமாக கம்யதே செல்லப்படுகிறது எங்க இப்ப பிரஸ்தானம் இவ்வளவு சீக்கிரமா அதுக்கப்புறம் குதஹாச்ச ஆகமனம் தவ தவ ஆகமனம் குதஹா தங்களுடைய வருகையும் எங்கிருந்து எங்கிருந்து வரேள் எங்க போயின்னு இருக்கேள் எதுக்காக இப்படி ஒரு கவலை உங்க இதுல ஆரம்பிக்கிறச்சு அதனாலதான் பிரம்மன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோ பரம்பொருளை அறிந்தவரே உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வாடின முகத்துடனும் கவலை கூர்ந்த ஒரு எங்கிருந்து இப்படி ஒரு கவலையினால நீங்க வந்து தவிக்கிறேன் எங்கிருந்து வரேள் ஃபாஸ்டா எங்க போயின்னு இருக்கேன் ரைட்டா இதானீம் சூன்ய சித்தோசி அது மாத்திரம் இல்ல இன்னும் மேல கேக்குறாவா இதானீம் சூன்ய சித்தோ அசி கதவித்தோ யதா ஜனஹா தவேதம் முக்த சங்கசிய ந உச்சிதம் வத காரணம் இப்ப இன்னும் கிளியராவா சொல்றா சூன்ய சித்தஹா அசி யார போல சூன்ய சித்தஹானா சித்தஹா உங்களுடைய மனதானது சூன்யம் அப்படியே ஒரு உற்சாகமே இல்லாமல் இருக்கு எந்த ஒரு உற்சாகமும் இல்லாமல் இருக்கக்கூடியவராக ஒரு ஒரு மனதை கொண்டவராக தெரிகிறார் அறிகிற பாக்குறதுக்கு அப்படி இருக்கே நீங்க யார போல அப்படின்னா நிறைய செல்வம் இருக்கிறவன் அதாவது கத வித்தகான்னு போட்டிருக்காரு செல்வம் இல்லாத ஒரு தரித்திரன்னு போட்டிருந்தான்னா ஏற்கனவே பைசா இல்ல அதனால ரொம்ப கவலைப்பட மாட்டான் பைசா வந்தாதான் கவலை அவளுக்கு எப்படி செலவழிப்போமோன்னு ஒரு கவலை இருக்குமா இருக்கும் இருக்கிற பணம் போனவன் எப்படி வந்து அப்படியே பறிகொடுத்த மாதிரி இருப்பானோ அதை வந்து கம்பேர் பண்றாருங்க கத வித்தஹா ஜனஹா யதா எவ்வாறு செல்வம் இழந்தவன் ஒருவன் எவ்வாறு இருப்பானோ அந்த மாதிரி உங்களுடைய மனமானது உற்சாகமே இல்லாமல் இருக்கே ஏன்னா தரித்திரனா இருந்துட்டா பைசா இல்லாத இருக்கிறது அந்த ஏழ்மைங்கிறது அவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு நிலைமை கவலைப்பட மாட்டான் ரொம்ப ஆனா இங்க வந்து கவலைப்படுறவன் யாருன்னா நன்னா அனுபவிச்சுட்டும் அந்த அனுபவத்தை வந்து இழந்தவனுக்கு தான் அதனுடைய ஒரு அருமை தெரியும் வா அப்பதான் அவனுக்கு கவலைங்கிறது வரும் அதனால கத வித்தஹா ஜனஹா யதா எவ்வாறு செல்வத்தை இழந்தவன் தவிக்கிறானோ அது போல சூன்ய சித்தஹா உற்சாகமற்ற ஒரு மனதை கொண்டவராக இருக்கேள் அசி தவ இதம் முக்த சங்கசிய தவ இதம் ந உச்சிதம் முக்த சங்கசிய பற்றற்றவராக சங்கஹா ஒரு பற்று எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாத ராகங்களே இல்லாத உங்களுக்கு தவ இதம் ந உச்சிதம் இது சரி கிடையாது நீங்க வந்து சம்சார சங்கங்கள் எல்லாம் துறந்தவர் இல்லையா முக்த சங்கசிய அப்படிப்பட்ட ஒரு துறவி நீங்க உங்களுக்கு இது ந உச்சிதம் உனக்கு இது வந்து சரி கிடையாது காரணம் வத என்ன காரணம்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு தீர்த்து வைக்க முடியும்னா தீர்த்து வைப்போமோ இல்லையோ அதனால இப்பொழுது இதானீம் உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்பொழுது பணம் இழந்தவன் எவ்வாறு இருப்பானோ அது போல ஒரு பறிகொடுத்தவன் போல இருக்கு இல்லைன்னா உற்சாகம் இல்லாத உற்சாகம் இழந்த ஒரு மனதை கொண்டவராக தெரிகிறாய் முக்த சங்கசிய தவ பற்றற்றவர் துறவி நீங்க உங்களுக்கு வந்து இது சரி கிடையாது அதனால காரணத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு நாரதர் சொல்றார் நாரத உவாச்ச அகம் து பிருத்திவீம் யாதஹா இதுக்கு மேல வந்து அவருடைய சிந்தா அவருடைய கவலைய வந்து சொல்றார் எப்படி இந்த உலகத்துல வந்து ரொம்ப தர்மம் அழிஞ்சு போயிடுத்து
நானும் ஊர் ஊரா சுத்தி பாக்குறேன், எந்த இடத்துலயுமே எனக்கு சந்தோஷம் இல்ல. ஏன்னா எங்கேயுமே நான் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல் விஷயத்த நான் பார்க்க முடியல. என்னால கலியினுடைய ஒரு பிரபாவம் ரொம்பவும் ஓங்கி இருக்கு அப்படின்னுட்டு, எப்படி பூமியில வந்து அதர்மமானது பரவி இருக்கு இந்த கலியுகத்துல அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றாரு சின்னதா. ஏன்னா இதுல வந்து இன்னும் பல பல இன்சிடென்ட்ஸ் சொல்லி நமக்கு வந்து பல பல சம்பவங்கள் மூலியமாக கலியினுடைய பிரபாவத்தை வந்து பாகவதத்துல இன்னும் விவரிச்சு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம சுருக்கம்ங்கிறதுனால இங்க வந்து ரொம்ப இதுவா சொல்றாரு, ஒரு 10 ஸ்லோகத்துக்குள்ளேயே சொல்லிடுறாரு. அஹந்து பிருத்திவீம் யாதோ ஜ்ஞாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷீம் கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்ரம் குருக்ஷேத்ரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு ப்ரமமாணஹ இதஸ்ததஹ நாபஷ்யம் குத்ரசித் சர்ம மனசந்தோஷகாரகம் கலினா அதர்மமித்ரேண தராயம் பாதிதா அதுனா. இந்த ஸ்லோகம் முடியல, அதனாலதான் அந்த சென்டென்ஸ் முடியல. வாக்கியம் முடிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ஒரு வாக்கியம் வர்றதுக்கு இங்க 3 ஸ்லோகம் வேணும், அதனால சொல்றேன். சோ அஹம் தூ சர்வோத்தமாம் பிருத்திவீம் பிருத்திவீம் சர்வோத்தமாம் இதி ஜ்ஞாத்வா யாத்தஹா, அதோட ஒரு சென்டென்ஸ் முடியறது ஒரு வாக்கியம். நாரதர் வந்து பிருத்திவிதான் மிகவும் வசத்தியானது, அங்கதான் புண்ணியக்ஷேத்திரம். நம்ம வந்து பாதாளத்துல பாவத்தை போக்குறதுக்காக போறோம், புண்ணியத்தை போக்குறதுக்காக சொர்க்கத்துக்கு போறோம். அது வந்து வசத்தியான ஒரு இடம்னு நினைச்சு கூடாது. ஏன்னா பாபம் புண்ணியம் இரண்டும் நமக்கு தீர்ந்தாதான் நமக்கு மோட்சம்ங்கிறது அடைய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாபம் இருக்க கூடாதோ அவ்வளவுக்கு அவ்வளவு புண்ணியமும் சேர்ந்து இருக்க கூடாது நமக்கு. அந்த புண்ணிய விசேஷத்தினால என்னன்னா ஒரு சத்விஷயத்தை கேட்க முடியும், பகவத் விஷயகமான ஒரு வழியில நம்ம போகிறதுக்கு நம்மள தூண்டும். அதனால நமக்கு வந்து அந்த ஒரு விராகம் வைராகியம்ங்கிறது ஏற்பட்டு மோட்சத்துக்கு ஒரு வழி. அதனால பாபம் அக்யூமுலேஷன் புண்ணியம் அக்யூமுலேஷன் நமக்கு வந்து ரெண்டுமே தேவையில்லை இந்த இடத்துல. அதனால பிருத்திவிங்கிறது தான் மிக வசதியானது. இந்த இடத்துலதான் பாபம் புண்ணியம் இரண்டையும் கழித்து மோட்சத்துக்குண்டான வழியை நம்ம தேட முடியும். அதனால சர்வ உத்தமாம் பிருத்திவீம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு. இந்த இந்த பிருத்திவியானது பிருத்திவீம் தூ சர்வோத்தமாம் இதி ஜ்ஞாத்வா, எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது என்று அறிந்து என்று தெரிந்து. எல்லாவற்றிலும் உயர்ந்ததுன்னா போகங்கள் ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லல, நாரதர் இல்லையோ பிரம்மன்னு அட்ரஸ் பண்ணிருக்காரு. அப்ப அந்த பரம்பொருளை தேடுறதுக்கு இந்த ஒரு இடத்துலதான் வழி இருக்குங்கிறதுனால சர்வோத்தமாம் பிருத்திவீம்னு. சர்வோத்தமாம் இதி ஜ்ஞாத்வா மிகவும் உயர்ந்தது என்று அறிந்து, யாத்தகா பிருத்திவீம் யாத்தகா இந்த பிருத்திவிக்கு நான் போயிருக்கேன். போனப்போ எங்கெங்கெல்லாம் சுத்தினாருங்கிறத ஆரம்பிக்கிறார். புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷீம் ததா கோதாவரீம் ததாங்கிறச்ச இந்த இடத்துல அவ்வாறே புஷ்கரம், புஷ்கரம்ங்கிறது இப்ப ராஜஸ்தான்ல இருக்கு, இதெல்லாம் வந்து புண்ணியக்ஷேத்திரங்கள். பிரயாகம் திரிவேணி சங்கமம், அதுக்கப்புறம் காஷி, கோதாவரிங்கிறது வந்து கோதாவரி நதிக்கு போனேங்கிறதுக்கு இல்ல, அந்த நதி தீரத்துல இருக்கக்கூடிய நாசிக்கு. சோ கோதாவரி நாசிக் ததா அவ்வாறே கோதாவரி. ஹரிக்ஷேத்ரம், ஹரிக்ஷேத்ரம் ஹரித்வார். குருக்ஷேத்ரம் நமக்கு தெரியும் இதுல இருக்கு நார்த்ல. ஸ்ரீரங்கம் சவுத்துல. சேதுபந்தனம் ராமேஸ்வரம். அப்ப ராமேஸ்வரம்னு நம்ம பாரத தேசத்தினுடைய ஒரு கோணத்துல இருந்து அந்த பக்கம் வந்து பிரயாகம் தான், ஹரிக்ஷேத்திரம் தானே அந்த பக்கத்து இது எல்லா மாதிரி ஹரித்வார் தானே. சோ இது இல்லையா குருக்ஷேத்திரம் வந்துரும் நினைக்கிறேன். நார்தன் மோஸ்ட் ஏதோ மொத்தம் இப்ப நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் முழு பாரத தேசத்தை சுத்தி பார்த்துட்டேன். தேவமாதிஷு தீர்த்தேஷு மத்த இடங்களை விட்டுருவோம், இதெல்லாம் வந்து புண்ணியஸ்தலங்கள்னு நினைச்சுட்டு நான் போய் சுத்தினேன் இல்லையா. ஏவமாதிஷு இது போல் இருக்கக்கூடிய தீர்த்தேஷு தீர்த்தஸ்தலங்கள்ல யாத்ராஸ்தலங்களில் இதஸ்ததா பிரமமானஹா இதஹா ததா. யூஸ்வலி இத வந்து பிரிச்சு சொல்றது கிடையாது, என்னதான் இருந்தாலும் அது வந்து இதஹா ததஹான்னு ரெண்டு வேர்டா இருந்தாலும் இதஹான இங்கிருந்து ததஹான அங்கிருந்துன்னு அர்த்தம்.
இத வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு ஃப்ரேஸ் மாதிரி சொல்லிடுறது இதஸ்ததஹா இங்கும் அங்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ இதஸ்ததஹா இங்கும் அங்கும் பிரமமானஹா சுற்றுகின்றவனாக இன்னும் கண்டினியூ ஆறுது என்ன குத்ரசித்து ஷர்ம ந அபஷ்யம் குத்ரசித்து எங்குமே மன சந்தோஷ காரகம் மனஹா மனதிற்கு சந்தோஷம் சந்தோஷத்தை காரக கொடுக்கக்கூடிய சர்ம சர்ம நல் விஷயம் நல் விஷயத்தை என்னால பார்க்க முடியல ந அபஷ்யம் நான் பார்க்கவில்லை அதுக்கு காரணம் என்ன அதர்ம மித்ரேன கலினா இயம் தரா அதுனா பாதிதா அதர்ம மித்ரேன அதர்மத்துக்கு வந்து ஒரு அதர்மத்தின் நண்பனான கலி கலிபுருஷன் கலிபுருஷன்னால இயம் தரா இந்த பூமியானது அதுனா இப்பொழுது பாதிதா பாதிக்கப்பட்டு இருக்கிறது சோ என்ன சொல்றார் அகம் து பிருத்திவீம் யாதஹா சர்வோத்தமாமிதி ஜ்ஞாத்வா நான் வந்து இந்த பூமி எல்லாவற்றிலும் உயர்ந்ததானதுன்னு அறிந்து இங்கிருந்து போனேன் பூமிக்கு அங்க எங்கெல்லாம் போனேன்னா புஷ்கருக்கு போனேன் பிரயாகம் காஷி கோதாவரி அப்படின்னா நாசிக்கு ஹரித்வார் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் இது ராமேஸ்வரம் இந்த மாதிரி பல தீர்த்தஸ்தானங்கள்ல ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமானஹ இங்கும் அங்கும் அப்படியே சுத்தின் இருந்தேன் அலைஞ்சு பார்த்தேனா எதற்குன்னா எங்கேயாவது ஒரு நல் விஷயம் கிடைக்குமா ஒரு சத்விஷயம் நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி ஒரு சத்விஷயம் இருக்குமான்னு எங்கேயுமா எங்க பார்த்தாலும் தேடினப்போ ந அபஷ்யம் நான் எங்கேயுமே நான் பார்க்கல அதற்கு காரணம் என்னன்னா அதுனா இப்பொழுது வந்து இந்த பூமி இயம் தரா தரா பூமி இந்த பூமியானவள் கலிபுருஷனால பாதிக்கப்பட்டவளாக இருக்கா ஏன்னா அந்த கலிபுருஷனுக்கு வந்து மித்ரன் யாருன்னா அதர்மம் அதர்மம்ங்கிற நண்பனை கொண்ட இந்த கலிபுருஷனானவன் இந்த பூமியை பாதித்து கொண்டு அப்படியே துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான் இப்பொழுது அதனால எங்கேயுமே சர்ம சர்மானா நல் விஷயம் எங்கேயுமே என்னால ஒரு நல் விஷயத்தை பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறார் நாரதர் அது மேலும் அதை வர்ணிக்கிறார் எங்கேயுமே பார்க்கலங்கிறதுக்கு வந்து ஒரு பிரமாணம் எவிடன்ஸ் வேணுமோ இல்லையோ சப்போர்ட்டுக்கு அதுக்கு வந்து ஒன்னொன்னா இப்ப வந்து சொல்ல போற சத்தியம் நாஸ்தி தபௌச்சம் தயாதானம் ந வித்தியதே உதரம் பரிணஹா ஜீவாஹா வராகாஹா கூட்டபாஷினஹா சத்தியம் நாஸ்தி தபஹா நாஸ்தி சௌச்சம் நாஸ்தி தயா நாஸ்தி தானம் ந வித்தியதே இல்லைன்னா தயா ந வித்தியதே தானம் ந வித்தியதே ஜீவாஹா உதரம் பரிணஹா வராகாஹா கூட்டபாஷினஹா ச சந்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல சோ இங்க என்ன சத்தியம் முதல்ல எடுக்கிறச்சு இந்த நாலு விஷயத்த எடுக்கிறார் ஐந்தாவதாக தானம்ங்கிறதையும் சேர்த்துக்கிறார் முதல்ல நாலு என்னன்னா சத்தியம் சத்தியம்ங்கிறது உண்மை பொய் பேசாமல் இருப்பது தபஹாங்கிறது தபம் அதே சௌச்சம்ங்கிறது வந்து ஒரு தூய்மை எல்லா விதத்திலும் ஒரு தூய்மை தயா இரக்கம் மற்ற ஜனங்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு இரக்கம் தானம்ங்கிறது கொடை எல்லாருக்கும் தானம் கொடுக்கறது இது எதுவுமே இல்லைங்கிற இது ஏன்னா இந்த நாலு தான் உங்களுக்கு வந்து தர்மத்தினுடைய நாலு கால்கள் சத்தியம் தபஹா சௌச்சம் தயா அப்படிங்கிற இந்த நாலு தான் உங்களுக்கு வந்து தபௌச்சம் தயா சத்தியம் இதி பாதாஹா கிருதே கிருதாஹா கிருதேன கிருதயுகத்துல கிருதயுகத்துல இது பாகவதத்திலேயே பின்னாடி வருது கிருதயுகத்துல தர்மத்திற்கு நான்கு பாதங்கள் கூறப்பட்டன என்ன நான்கு பாதங்கள்னா தபஹா தவம் அதுக்கப்புறம் சௌச்சம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகத்துல வந்து பிரதானமா இருந்தது சோ சௌச்ச தபஹா சௌச்சம் அதுக்கப்புறம் தயா அதுக்கப்புறம் சத்தியம் இந்த நான்குமே பாதாகா கிருதே கிருதாகா கிருத யுகத்தில் இதைதான் நான்கு பாதங்களாக தர்மத்திற்கு கூறப்பட்டன ஒவ்வொரு இதுலயும் வர்றச்சே இந்த திரேதா யுகத்துல வரச்சே என்ன ஆயிடுதுன்னா தபஸ் கம்மி ஆயிடுது
அடுத்தது துவாபர யுகத்துக்கு வர்றச்ச இந்த சௌச்சம் கம்மி ஆயிடுது. அதுக்கு அடுத்தது கலியுகத்துக்கு வரச்ச தயவும் கம்மி ஆயிடுது. இதுல வந்து சத்தியம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இருக்குன்னு வேணா சொல்லிக்கலாம் பேர். ஆனா சத்தியம் நாஸ்தின்னுட்டார் தீர்த்தஸ்தானங்கள்ல. அப்ப நாலுமே போயிடுத்துங்கிற மாதிரிதான் வந்து நாரதர் பார்த்தார் அந்த காலத்துல இல்லையா. அப்போ அதர்மாம்சைஹி த்ரயஹா பக்னாஹா, இதுல இந்த மூன்று விஷயம் எப்படி வந்து போச்சுன்னா, தபஹாங்கிறது வந்து ஒரு பொறாமையினால போச்சு ஸ்மயேன. அதுக்கப்புறம் சௌச்சம் எப்படி கெட்டதுன்னா, கெட்ட சங்கம், கெட்ட ஒரு சேர்க்கையினால நம்மளுடைய தூய்மைங்கிறது கெட்டது. தயாங்கிறது ஒரு கர்வத்தினால இன்னொருத்தர் பேர்ல ஒரு காற்ற இறக்கம்ங்கிறது போயிடுது நமக்கு. அதர்மாம்சஹா சௌச்சம்ங்கிறது தூய்மை, ஒரு எல்லா விதத்திலையும் நம்ம வந்து மனசு கர். இப்ப வந்து ஒரு சுபாஷிதம் இருக்கு, மனசியேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனசியன்யத் வச்சஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம். இந்த மாதிரி ஒரு சௌச்சத்தை தான் சொல்றார். பிளஸ் ஒரு பிரம்மசாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தூய்மை, ஹைஜீன், எல்லா விதத்திலயும் ஒரு ஹைஜீன் இருக்கணும். மனசுலயும் ஒரு ஹைஜீனிக் தாட்ஸ் இருக்கணும், கரெக்டான நல்ல ஒரு தூய்மையான தாட்ஸ் இருக்கணும். அதையேதான் நம்ம பேசணும், அதே போலதான் நடக்கவும் நடக்கணும். அதுதான் சௌச்சம். வேற இந்த துராத்மாக்கள் கெட்டவர்கள் இருக்காளே, அவளுக்கு வந்து மனசுல ஒண்ணு வச்சுப்பா பேசுறது வேற, மூணாவது விஷயத்த செஞ்சு முடிப்பா. அதனால எதுவுமே ஒன்னா இருக்காது, நம்ப முடியாதுங்கிறதுக்காக அப்படிதான் ஜீவர்கள் இந்த கலியுகத்துல இருக்கான்னு நாரதர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ சத்தியம் நாஸ்தி, தபஹா நாஸ்தி, சௌச்சம் தயா தானம் ந வித்யதே, எதுவுமே இல்லைங்க. ஜீவாக, அப்ப ஜீவர்கள் எப்படிதான் இருக்கா, இது எந்த ஒரு நற்குணங்களும் இல்லைன்னா அந்த ஜீவர்கள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு வந்து சொல்றாரு, உதரம் பரிணஹா, உதரம்னா வயிறு, அத உதரம் பரினா வயத்தை ரொப்பிக்கிறவன். வயத்தை ரொப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஒரு உபாயங்கள் உண்டோ அதெல்லாம் பண்றான். இந்த பை ஹுக் ஒரு குருக் அப்படிம்போமே அந்த மாதிரி. சோ உதரம் பரிணஹா ஜீவாகா, எந்த முறையை கையாண்டால் வயிற்றை ரொப்பிக்க முடியுமோ அது போல அவன் வந்து எல்லா விதமான காரியங்களையும் அவ பண்றான். வராகாகா, வராகாகாங்கிறச்சு ஒரு மாதிரி பாவப்பட்ட ஜந்துக்கள், ஒரு ஒரு பரிதாபப்பட வேண்டிய மனிதர்களாக இருக்கா வராகாகான. ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, நாரதர் சொல்லலாம், நம்ம வந்து இன்னொருத்தரை பார்த்து சொல்ல முடியாது, நம்மளும் அதே நிலைமையில தானே இருக்கோம் எல்லா வாவா. அதனால நாரதர் பார்த்து சொல்றாரு, ஒவ்வொரு ஜீவனையும் பார்த்தா வயத்து பொழப்புக்காக அவ வந்து காரியம் பண்ணிட்டு இருக்கா, வராக்காக ரொம்ப பரிதாபப்படுற நிலைமையில இருக்கா. கூட்டபாஷினகா, கூட்டனா பொய், பொய் புனை சுரட்டு இதெல்லாம் தான் அவளுக்கு வந்து இருக்கு, மேலோங்கி இருக்கு இந்த ஜீவர்களுக்கு. ஏடா, சோ சத்தியம் தபஸ் தூய்மை தயவு இரக்கம் தானம் கொடை இவை எதுவுமே இல்லை. இந்த ஜீவர்கள் எல்லாருமே வயத்திருப்பிக்கிறதுல இருக்கா, மேலும் பரிதாபமான ஒரு நிலைமையிலும் இருக்கா. அதுக்கப்புறம் வஞ்சிக்கிறா மனுஷால எல்லாரையும், வயிற்றை நிரப்புவதிலும் மற்றவர்களை ஏமாற்றுவதிலும் அவன் வந்து குறியா இருக்கா ஜீவர்கள். மந்தாகா, இன்னும் நிறுத்தல, இன்னும் மேல வேற போறார். மந்தாகா, ஏன்னா அவர் தீர்த்தஸ்தானங்கள்ல போய் பார்த்தார் அந்த இடத்துல எப்படி இருக்கா சாதுக்கள்ங்கிறதையும் டிஸ்கிரைப் பண்ணுமே. மந்தாகா சுமந்த மதயஹா மந்த பாக்யா ஹி உபத்ருதாகா பாகண்ட நிரதாகா சந்தகா விரக்தாகா ச பரிகிரகாகா. மந்தாகா, மந்தாகா பிசிக்கலா, ஒரு சாரீரிகமான ஒரு மெதுவாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கா அப்படின்னா, ஒரு சுறுசுறுப்பு இல்ல மனசுலயும், ஒரு சுறுசுறுப்பு இல்ல சரீரத்திலயும், ஒரு சுறுசுறுப்பு இல்ல, ஏதோ என்னமோ பண்ணிட்டு இருக்கா அவத்தோ. சோ மந்தாக, ரொம்ப மெதுவா செல்லக்கூடியவர்கள். சுமந்த மதையாக, அதை விட இன்னும் மெதுவா அவளுடைய புத்தி வேலை செய்யறது. சுமந்த மதையா, இன்னும் மேலும் மந்தமாக இருக்கக்கூடிய புத்தியை கொண்டவர், அதை விட மந்த புத்தியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாமே வந்து அந்த ஜீவாக போறது. சுமந்தாகா மெதுவாக நடக்கிறவர்கள், சுறுசுறுப்பற்றவர்கள். சுமந்த மதையா, அதை விட மந்த புத்தியை கொண்டவர்கள். மந்த பாக்யாகா, மந்த பாக்யம்ங்கிறச்சு ஒரு பாக்யவசம் சரியா இல்ல அவளுக்கு,
லக் ஃபார்ச்சுனேட்டா இல்ல. சோ துரதிருஷ்ட வசப்பட்டவர்கள் உபத்ருதாக, உபதிரவம்ங்கிறோமே அந்த மாதிரி உபதிரவங்கள்னால ஆட்கொள்ளப்பட்டவர்கள். உபத்ருதாக இது வந்து உபதிரவங்கள் வந்து அவளை பின்னாடியே வந்து துரத்துறதும் அந்த மாதிரி இருக்கு. உபத்ருதாகனா உபதிரவங்களினால் பின்தொடரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சந்தகா பாகண்ட நிரதாக, இந்த ரெண்டாவது வந்து இப்படி பிரிச்சுக்கணும். சந்தகா பாகண்ட நிரதாக விரக்தாக சபரிக்ரஹாக, அப்படி ரெண்டு சென்ட் எதுவா பிரிச்சுக்கணும் கேட்டகரியா. அல்ல சந்தகாங்கிறச்சு சாதுக்கள், சாதுக்கள்னு வேஷம் போட்டு இருக்கிறவா எல்லாருமே பாகண்ட நிரதாக. இந்த பாகண்டங்கிறதுக்கு வந்து நிறைய இது இருக்கு, வியுற்பத்தி இருக்கு. பட் பொதுவா நம்ம வந்து பாகண்டங்கிறது வந்து பாஷண்டி பாஷண்டர்கள்னு சொல்றோம். ஒரு வேதத்துல நம்பிக்கை இல்லாதவர்களை வந்து பாகண்டர்னு சொல்றது. இதுல நம்ம பாரத தேசத்துல வந்து இந்த தர்சனங்களை பார்த்தோம்னா ஆஸ்திக தர்சனம் நாஸ்திக தர்சனம்னு சொல்லுவோம். ஆஸ்திக தர்சனம்னா பகவான் மேல நம்பிக்கை இருக்கு, நாஸ்திக தர்சனம்னா பகவான் மேல நம்பிக்கை இல்ல, அந்த மாதிரி பிரிச்சு கூடாது. இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா ஆஸ்திகங்கிறச்சு வேதத்தினுடைய வாக்கியங்கள் வந்து அதுதான் வசத்தி, அது மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை வைத்தவர்கள் அப்படின்னா ஆஸ்திக தர்சனங்கள். வேதத்து மேல நம்பிக்கை அற்றவர்கள்ங்கிறச்சு நாஸ்திக தர்சனம். அதுல இருக்கிறது வந்து சார்வாக்க பௌத்த ஜெயின. இந்த சார்வாக்கன்ங்கிறது ஒரு அழகா பேசுறான். நம்ம இன்னைக்கு நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது, கடனை வாங்கி இன்னைக்கு நல்லா நெய்யை சாப்பிட்டு போவோமே அப்படின்னு ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் லீட் பண்றவன் சார்வாக்கன். ரிணம் தத்வா கிருதம் பிபேத், ஒரு கடனாடன வாங்கியாவது கிருதம் பிபேத்து நெய்ய குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு பேசுறவா சார்வாக்கா. பௌத்தன் தெரியும், புத்தனுடைய ஃபாலோவர்ஸ். ஜெயினா மகாவீரா, அந்த ஒரு ட்ரெடிஷன்ல வந்தவா. இவ மூணு செக்ட் ஆஃப் பீப்புளுக்குமே உங்களுக்கு வேதத்து மேல நம்பிக்கை கிடையாது. இவா இவர்களை வேதத்தின் பேர் நம்பிக்கை உள்ளவர்கள் பாகண்டன்னு ரெஃபர் பண்ணுவா. யாருக்கெல்லாம் வேதத்து மேல நம்பிக்கை இருக்கோ அவர்கள் வேதத்து மேல நம்பிக்கை இல்லாத இந்த மூணு செக்டில வந்தவாளதான் பாகண்ட நிரதாகா அப்படின்னு சொல்றான். அப்போ சந்தகான்னு சொல்லி இந்த தீர்த்தஸ்தானங்கள்ல எல்லாரும் சாதுக்களாக வேஷம் போட்டு இருக்கிறவா அத்தனை பேரும் சந்தகா சத்புருஷாள் எல்லாருமே பாகண்ட நிரதாகா, வேதத்தின் பேர்ல ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் வேதத்தினால நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகவத் நம்பிக்கையும் இல்லாத இருக்கா. அது ஒரு செட்டு. அடுத்தது விரக்தாக, இல்ல எனக்கு இதுல எல்லாம் பற்றே இல்ல, எந்த விதத்திலயும் எனக்கு வந்து ஆசை கிடையாது, எதுலையுமே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவா இருக்காளே விரக்தாக ச பரிகிரகாக. பரிகிரகம்னா கல்யாணம், கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளாம். எனக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்ல, எதுலயுமே பற்று இல்ல. சோ நான் வந்து இது வந்து இந்த ஒரு இது மாதிரி பற்றற்ற நிலைமையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. எதுல பற்று இல்லைன்னா, ஓ தெய்வத்துல இந்த பூஜை புனஸ்காரம் இதுல எல்லாம் எனக்கு ஒண்ணும் பெரிய ஈடுபாடே கிடையாது, நான் அப்படியே இதெல்லாம் தாண்டி துறந்தவன் அப்படிங்கிறச்சு அப்ப கல்யாணத்தை மாத்திரம் எதுக்கு பண்ணிக்கணும், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல எதுக்கு இருக்கணும், எதுலயுமே உங்களுக்கு வந்து இதை தாண்டி இருக்கிறவன் சொல்றச்சு அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய போக வஸ்துக்களையும் தாண்டினா இருக்கணும் அப்படி இல்ல மனுஷா. அதுக்காக தான் அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணு. சோ விரக்தாக ச பரிகிரகா, பரிகிரகன கல்யாணம். கல்யாணங்கிறது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் போகம், போகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கல்யாணம் செய்து இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதமான போக வஸ்துக்களுடன் கூடினவர்கள். ஆனா விரக்தாக வைராக்கியம் அற்றவர்கள், சாரி வைராக்கியத்துடன் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார். சோ இந்த ஸ்லோகத்துல என்ன, மெதுவா செல்றவா, ஜனங்கள் ஜீவர்கள் இந்த உலகத்துல தீர்த்தஸ்தானங்கள்ல எல்லாவற்றிலும் மெதுவா செல்லக்கூடியவர்கள், அதைவிட மெதுவாக புத்தியை கொண்டவர்கள், மேலும் துரதிருஷ்ட வசத்தினால தவிக்கக்கூடியவர்கள், பல உபதிரவங்கள் வந்து பின்தொடர்கின்றன அவர்களுக்கு. சந்த சாதுக்கள் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கா, வைராக்கியத்தோட இருக்கிறவா கல்யாணம் பண்ணிட்டு எல்லா போக வஸ்துக்களையும் அனுபவிச்சுன்னு இருக்கான்.
ரொம்ப ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு, விருத்தமா இருக்கு எல்லா இடத்துலயும். தருணி பிரபுதா கேஹே ஷியாலகோ புத்திதாயகா கன்யா விக்ரயிணோ லோபா தம்பதீனாம் ச கல்கனம். தருணி பிரபுதா கேஹே, கேஹே வீட்டுல தருணி பெண்ணனுடைய ஆளுமை, பிரபுதாங்கிறது ஆளுமை ஆட்சி மதுர ஆட்சி. கேஹே வீட்டில் தருணி ஒரு பெண்ணினுடைய பிரபுதா ஆளுமை இருக்கிறது. ஷியாலகா மச்சனன் மனைவியினுடைய தம்பியோ அண்ணனோ அவனுக்கு வந்து ஷியாலகான்னு பேரு. இங்க தம்பி மனைவியினுடைய தம்பி ஷியாலகா அவன்தான் புத்தி தாயகா. புத்தி தாயகா ஒரு உபதேசத்தை செய்பவனாக இருக்கிறான். அவன் என்ன உபதேசம் செய்யறானோ, மச்சனன் என்ன உபதேசம் செய்யறானோ அதுதான் இங்க வந்து நடக்கிறது. அப்பா அம்மா சொல்றதோ இல்ல தன்னுடைய மனைவி சொல்றதோ இல்ல குழந்தைகள் சொல்றதோ இல்ல பெரியவா சொல்றதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஷியாலகா ஒரு ஜென்ரலி இந்த நாடகங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா சம்ஸ்கிருத நாடகங்கள்ல ஷியாலகன்னுங்கிறவன் ஒரு ஒரு தப்பான கேரக்டரா வருவான், வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர்ல வருவான், பிரதிநாயகனா வருவான். சரியான ஒரு புத்தி சொல்றவன் இல்ல, கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபட்டவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஷியாலகான்னு எடுத்துக்கணும். எல்லா இவாளையும் எடுத்துட்டு கூடாது. சோ ஷியாலகா மச்சினன் புத்திதாயகா அட்வைஸ் பண்றவனாக இருக்கான், உபதேசம் செய்பவனாக இருக்கிறான். கன்யா விக்ரயினஹா லோபாத்து, லோபாத்து லோபாத்து ஒரு ஆசையினால. ஆசை லோபம்ங்கிறது கிரீடு இல்ல, அந்த கிரீடனால வந்து ஒரு கன்யா விக்ரயினஹா பெண்களை விற்பவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து இந்த பெண்ணை வந்து விக்கிறா ஒரு ஒரு இதனால லோபாத்து ஒரு கிரீடனால வந்து பெண்களை பெரும்பாலும் விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தம்பதி நாம் ச கல்கனம், தம்பதி தம்பதிகளுக்கு நடுவுல கல்கனம் கரிச்சு ஒரு டிசீட் அல்லது ஒரு கலகம், நிறைய கலகங்கள் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல மனைவிக்கும் கணவனுக்கும் நடுவுல ஒரு நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார். சோ வஞ்சகம் புரிகிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். கல்கனம்ங்கிறது வந்து வஞ்சனம், சரியா? சோ லோபாத்துங்கிறச்சு பணத்தாசையினால கன்யா விக்ரயினஹா. சோ ஆசைப்பட்டு கொண்டு கன்யா பெண்களை விற்பவர்கள் தம்பதியினாம் தம்பதிகளுக்கு நடுவுல கல்கனம். எப்ப பார்த்தாலும் ஒரு வஞ்சனை ஒரு ஏமாற்றுதல்ங்கிறது இருந்துட்டே இருக்கு. சோ வீட்டில் பெண்ணினுடைய ஆளுமை, மைத்துனன் வந்து இது கொடுக்கறான், உபதேசம் செய்கிறான். பணத்தாசை பிடித்தவர்கள் பெண்களை விற்கிறார்கள். தம்பதிகளுக்கு நடுவுல மிகவும் ஒரு இது ஏமாற்றம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆஶ்ரமஹா யவனை ருத்தாஹ தீர்த்தானி சரிதஸ்ததா தேவதாயதனான்யத்ர துஷ்டைர் நஷ்டானி பூரிஷஹ. ஆஶ்ரமஹ யவனைஹி ருத்தாஹ தீர்த்தானி சரிதஹ ததா ஆஶ்ரமஹ தீர்த்தானி ததா சரிதஹ யவனைஹி ருத்தாஹ. எங்க பார்த்தாலும் வந்து யவனர்கள் நிறைய இருக்கா. யவனங்கிறச்சு நிறைய இது இருக்கு உங்களுக்கு, அதை பத்தி பல விதமான அர்த்தங்கள் இருக்கு. யவனா பொதுவா வந்து கிரீக்னு சொல்லுவோம். கிரீக் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு யவனாக. சில பேர் வந்து துருஷ்கர்கள்னு சொல்றா, டர்க்ஸும் சொல்றா. பொதுவா நம்ம வந்து இத வெளிநாட்டவர்கள்னு எடுத்துட்டுருலாம், ஃபாரினர்ஸ்னு எடுத்துக்கலாம். சோ யவனைஹி நம்மளுடைய ஒரு சம்ஸ்கிருதி அறியாத மத்த ஃபாரினர்ஸ் வெளிநாட்டை சேர்ந்தவர்களினால் ஆசிரமாக தீர்த்தானி ததா சரிதா ஆசிரமங்கள், அதுக்கப்புறம் தீர்த்தானி புண்ணியக்ஷேத்திரங்கள், சரிதா புண்ணிய நதிகள். அவ்வாறே ததாங்கிறச்சு அவ்வாறே அவ்வாறே நதிகளும் யவனைஹி ருத்தாக வெளிநாட்டவர்களினால் அப்படியே சூழப்பட்டதாக இருக்கின்றன. வெளிநாட்டவர்கள் தான் ஜாஸ்தியா இருக்கா. அதுக்கப்புறம் அத்ர
தேவத ஆயதனானி அத்ர துஷ்டைஹி நஷ்டானி பூரிஷஹா. பூரிஷஹா ஏராளமாக தேவத ஆயதனானி தேவத தேவதைகளினுடைய தெய்வங்களினுடைய ஆயத்தனம் வீடுகள் அப்படின்னா கோவில்கள். சோ தேவத ஆயத்தனானி கோவில்கள் பல பூரிஷா ஏராளமாக துஷ்டைஹி கெட்டவர்களால் அத்த இங்கு இங்குனா பிருத்திவியாம் பூமியில் நஷ்டானி அல்லது அத்திரங்கிறச்சு இந்த தீர்த்தானி ஆசிரமானி ஆசிரமாக அண்ட் சரிதா அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காரோ இல்லையோ. அதனால அத்திரங்கிறச்சு ஆசிரமேஷு ஆசிரமங்களிலும் தீர்த்தேஷு சரித்சூச்ச புண்ணிய நதிகள் இருக்கிற இடத்திலும் தேவத ஆயத்தனானி கோவில்கள் பூரிஷா ஏராளமாக நஷ்டானி கெடுக்கப்பட்டன அதாவது டெஸ்ட்ராய்ட் துஷ்டைஹி கெட்டவர்களால் பாழடைந்து விட்டன. ஆசிரமா யவனைஹி ருத்தாக தீர்த்தானி சரிதஸ்ததா ஆசிரமங்கள் புண்ணியஸ்தலங்கள் புண்ணிய நதிகள் மேலும் புண்ணிய நதிகள் இவைகள் எல்லாமே வெளிநாட்டவர்களாக சூழப்பட்டவைகளாக இருக்கின்றன. இங்கு இந்த ஆசிரமங்களிலும் புண்ணிய க்ஷேத்திரங்களிலும் புண்ணிய நதிகளிலும் கெட்டவர்களால் பல கோவில்கள் நசிக்கப்பட்டு விட்டன, பாழடைந்து போய்விட்டன. ந யோகி நைவ சித்தோ வா ந ஜானி சத்கிரியோ நரஹா கலி தாவானலேன அத்ய சாதனம் பஸ்மதாம் கதம். ந யோகி எல்லாம் அங்க முதல் லைன்ல இருக்கிறத பார்த்தோம்னா ஏகவச்சனத்துல போட்டிருக்காரு, எல்லாமே ஒருமை இது இல்ல. பகுவச்சனத்துல போடல, பல யோகிகள் இல்ல, பல சித்தர்கள் இல்ல, பல ஞானிகள் இல்லன்னு இல்ல, ஒரு யோகிய கூட என்னால பார்க்க முடியலங்கிறார். யோகிங்கிறவன் ஐம்புலனையும் அடக்கியவர். சித்தவிருத்தி யோகா சித்தவிருத்தி நிரோதா, மனசுல எந்த ஒரு சித்தவிருத்தி மனசுல எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாதவன். எண்ணம்ங்கிறது எதனால வருதுன்னா இந்த ஐம்புலனும் வேலை செய்யறதுனாலதான் நமக்கு வருது. இந்த அஞ்சு இந்திரியங்களும் வேலை செய்யலைன்னா அதனுடைய போக்குல அதை விடலைன்னா எந்த ஒரு சிந்தனையும் மனசுல இருக்காது. அப்படிப்பட்டவன் தான் யோகி. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐம்புலனையும் அடக்கினவன் யோகி. அப்புறம் சித்தா, சோ இது வந்து ஹையஸ்ட் லெவல், சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு விட்டேன், அது தப்பா. இதுதான் வந்து இருக்கிறதுக்குள்ள வசதியான லெவல். அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா உபாசனை, சித்திகளுக்காக உபாசனை செய்பவன் சித்தா, சித்த புருஷா. இந்த சித்த புருஷா உபாசனை செய்து அஷ்டமா சித்திகள் அணிமா கரிமா லகிமா அப்படியே பெருசாகிறது, ஜலத்துல நடக்கிறது, இதுல இந்த ஒரு இது வரும், ஜலமேல் நடக்கலாம், கனல் மேல் நிற்கலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். எல்லாம் பண்ணலாம், ஆனா சிந்தையை அடக்கியே சும்மா இருப்பது அரிதும்பர். நம்ம மனசை அடக்கி கொட்டா உட்கார்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு அந்த ஒரு பாட்டுல வரும். அது மாதிரி யோகி, யோகிங்கிறவர் வந்து ராமலிங்க அடிகளார் சொன்னதுன்னு நினைக்கிறேன். அது யாரு யாரு சொன்னது? ரமணர். ரமணர், ரமணர் மகரிஷி. ஐ திங்க் இது வந்து மெயினா முதல்ல வந்து இத ராமலிங்க அடிகளார் சொன்னதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜோ சும்மா இருப்பதே அரிதுன்னு வரும். யோகி, ந யோகி ஐம்புலனை அடக்கினவன் இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டெப் உபாசனை செய்து சித்திகளை அடைந்த ஒரு சித்தரும் இப்ப பார்க்கலன்னா ந ஞானி. அட்லீஸ்ட் அந்த ஒரு அறிவாவது இருக்கணும் இல்லையோ, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பிரித்து அறிதல்ங்கிற ஒரு குவாலிட்டியாவது அவர்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஞான விஷயம் கொண்ட ஒரு ஞானியும் இல்லை. எதை செய்யலாம் செய்யக்கூடாது, நித்தியானித்திய வஸ்து விவேகம், ஒரு ஒரு அறிவு பூர்வகமாகவாவது இது இதுதான் நிலைத்து இருக்கக்கூடிய விஷயம், இது வந்து நமக்கு நிலைச்சு இருக்காது, இது மாயை அப்படின்னு ஒரு பிராக்டிஸ்ல கொண்டு வராட்டா கூட அறிவுபூர்வகமாக தெரியக்கூடிய ஒரு ஞானியும் பார்க்கவில்லை. சரி, அது இதெல்லாம் வேண்டாம், யோகியாவும் இருக்க வேண்டாம், ஐம்புலனை அடக்க வேண்டாம், அஷ்டமா சித்திகளை பார்த்திருக்க வேண்டாம், ஞானமும் இல்ல, நல் விஷயத்தையாவது செய்யலாமல்லையோ. சத்கிரியா நரஹா, நன் நடத்தை கொண்ட ஒரு மனிதனையும் பார்க்கவில்லை. ஏன்னா
கலி தாவானலேன அத்ய சாதனம் பஸ்மதாம் கதம். சாதனம்ங்கிறது நன்னடத்தை, சத்கிரியகாங்கிறது நற்செயலை புரியக்கூடிய ஒரு மனிதன், சாதனம்ங்கிறது நன்னடத்தை. சாதனம்ங்கிறதுக்கு ஒவ்வொரு பிரசங்கத்துல ஒவ்வொரு அர்த்தம் தெரியும். ஏன்னா இப்ப சாதனம்னு வேதாந்தத்துல எடுத்துட்டோம்னா சாதன சதுஷ்டயம்னு சொல்லுவா, நித்யானித்ய வஸ்து விவேகா இஹாமுத்திரார்த்த பலபோக விராகா அப்படின்னுட்டு நாலு சொல்லுவா. அது வந்து மோக்ஷத்துக்கு உண்டான வழிமுறைகள் அப்படின்னு அதுக்கு சாதனம்னு பேரு. பொதுவா எதை எடுத்துட்டாலும் காரணத்துக்கு சாதனம்னு சொல்லுவோம், உபாயம் வழி விதிமுறை அதையும் சாதனம்னு சொல்லுவோம். ஒரு டூல், நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு எது வேணுமோ அந்த ஒரு டூல் உபாயத்தை வந்து சாதனம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வெறும் நன்னடத்தைன்னு எடுத்துப்போம். ஏன்னா அவர் இவ்வளவு தூரம் யோகியில இருந்து நற்செயல் புரியற ஒரு மனிதன் வரைக்கும் இறங்கி பார்த்திருக்காரோ இல்லையோ நாரதர். இது யோகி இருக்காரா இல்ல, சாது இருக்காரா இல்ல, சித்தர் இருக்காரா இல்லன்னு பார்த்துட்டே வர்றச்சே சாதனம்ங்கிறத திருப்பியும் நம்ம வந்து அந்த வேதாந்த சாதனத்தை எடுத்துக்கூடாது, வெறும் நன்னடத்தைன்னு எடுத்துப்போம். சோ கலி தாவானலேன தாவ அனலஹ, தாவஹானாலே ஒரு காட்டுத்தி, அனலஹாங்கிறச்சு கா பொசுங்கிற ஒரு காட்டினுடைய தீ போல இந்த கலியுகம்ங்கிறது இருக்கு. கலிங்கிற இந்த கலி புருஷன் ஒரு காட்டுத்தீயை போல் இருக்கிறான். சோ அந்த கலிங்கிற ஒரு காட்டுத்தீயினால சாதனம் நன்னடத்தைங்கிறது பஸ்மதாம் கதம், பஸ்மமாகவே ஆகிவிட்டது. இங்க சோ யோகி இல்ல, சித்த புருஷர்கள் இல்லை, பரதத்துவத்தை அறிந்தவர்களும் இல்ல, இல்ல ஒரு அறிவு கொண்டவர்கள் நல்ல அறிவு கொண்டவர்கள் இல்ல, நற்செயல் புரியும் நரி மனிதனும் காணோம். அதனால இந்த கலியாகிற ஒரு காட்டுத்தீயினால் சாதனம் நன்னடத்தை என்பது பஸ்மதாம் கதம், பஸ்மமாக ஆகிவிட்டது. சரி, இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்தது கொஞ்சம்